ஹலோ கைஸ், நீங்கள் பார்க்குறது டார்க் டேபிள் சேனல். நான் எஸ்கே. இன்றைக்கி நம்ம டெத் நோட் அனிமி சீரிஸோட எபிசோட் 4, 5, and 6ஓட ஸ்டோரியை தான் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் எபிசோட்ஸோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்க்காதவங்க மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஷினிகாமி ரிலம்ல ரியூக்கை காணும் ஷினிகாமிலாம் பார்க்குறாங்க. அப்புறம் தான் ரியூக்கோட டெத் நோட்டை இடத்துல யாரும் எடுத்துட்டாங்கன்னு ரியூக் ஏதோ ஒன்று பண்ணுறான்னு நினைக்கிறாங்க. லைட் ரியூ கிட்ட, நான் கிரியேட் பண்ணுற அந்த புது வேர்ல்டில் நான் காடாக இருக்கணும், அதனால என்னோட லைஃப் ஸ்பேன் எனக்கு ரொம்ப முக்கியம்னு சொல்லி டீலை ஒத்துக்கலை. ரியூக் லைட் கிட்ட, ஷினிகாமி ஐஸ் அண்ட் விங்ஸ் உனக்கு இல்லைனாலும் நீ ஒரு ஒரத்தியான ஷினிகாமி தான் சொல்லுது. அதுக்கு லைட், இந்த உலகத்தில் மக்கள் அமைதியாக வர ஒரு இடத்த மட்டும்தான் கிரைமே இல்லாமல் உருவாக்கணும்னு நினைக்கிறேன்னு சொல்கிறாரு. லைட் எப்படி அவரை ஃபாலோ பண்ணுற பர்சனோட நேம் கண்டுபிடிக்கிறதுன்னு கண்டுபிடிச்சிட்டதா சொல்றாரு. அதுக்கு டெத் நோட்டோட ரூல்ஸ் அட்வான்டேஜா யூஸ் பண்ண போறதா சொல்றாரு. டெத் நோட்ல காஸ் ஆஃப் டெத் எழுதினதுக்கு அப்புறம் 6 minutes 40 seconds குள்ள டீடைல்ஸ் ஆஃப் டெத் எழுதலாம். இது எந்த அளவுக்கு பாசிபிள்னு டெஸ்ட் பண்ண போறதா லைட் சொல்றாரு. அடுத்த நாள் மார்னிங் சீஃப் போலீஸ்க்கு 6 பேர் ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டதாகவும், அதுல 3 பேர் ஏதோ வியர்டா பண்ணிட்டு இறந்ததாகவும் சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் கிரிமினல் ஜெயிலே ஒரு பென்டகிராம் கிராவிங் வரைஞ்சிட்டு செத்துருக்காரு. ரெண்டாவது கிரிமினல் ஒரு மீனிங்கே இல்லாத லெட்டரை எழுதி வச்சுட்டு செத்துருப்பாரு. மூணாவது கிரிமினல் அவரோட ஜெயில இருந்து எஸ்கேப் ஆகி வந்து ஸ்டாஃப் பாத்ரூம்ல இறந்திருப்பாரு. இந்த விஷயத்தை எல் கிட்ட சொல்றாங்க. எல்க்கு முன்னாடியே டைம் ஆஃப் டெத்தை கீராவால கட்டுப்படுத்த முடியும்னு தெரியும். ஸோ எல் இப்போ டெத்துக்கு முன்னாடி பண்ற ஆக்ஷன்ஸையும் கீராவால கட்டுப்படுத்த முடியும்னு கெஸ் பண்றாரு. 6 பேர்ல 3 பேர் ஒரு மாதிரியும், 3 பேர் நார்மல் ஹார்ட் அட்டாக் மாதிரியும் இறந்துருக்கிறதுனால இது ஏதோ கீரா பண்ற எக்ஸ்பெரிமெண்ட்னு எல் கண்டுபிடிக்கிறாரு. இந்த எக்ஸ்பெரிமெண்டோட ரிசல்ட் கீராக்கு தெரியக்கூடாதுன்னா மீடியாவுக்கு சொல்ல வேணாம்னு சொல்லிடுறாரு. இந்த டெஸ்ட் எதுக்காகனா எல்லுக்கு பெரிய டவுட்டே வருது. மேல சொன்ன 3 கிரிமினல்ஸுமே லைட் டீடைல்ஸ் ஆஃப் டெத்ல எழுதின மாதிரி தான் இறந்துருப்பாங்க. பட் மற்ற 3 கிரிமினல்ஸும் டீடைல்ஸ் ஆஃப் டெத்ல எழுதின மாதிரி இறந்துருக்க மாட்டாங்க, ஹார்ட் அட்டாக்ல தான் இறந்துருப்பாங்க. இது லைட் அவங்க அப்பாவோட பர்சனல் கம்ப்யூட்டர்ல இருந்து கண்டுபிடிக்கிறாரு. 4வது கிரிமினல் ஜப்பான்ல இருந்து ஐஃபில் டவருக்கு 1 hourல போய் சாகணும்னு எழுதியிருப்பாரு. 1 hourல அவ்வளோ தூரம் போகிறது முடியவே முடியாத ஒண்ணு, அதனால சிம்பிளா அங்கே ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாரு. 5வது கிரிமினல் எல்லோட ஃபேஸ் செவத்துல வரைஞ்சிட்டு சாகணும்னு எழுதியிருப்பாரு. பட் ஒரு பர்சனோட ஃபேஸ் தெரியாம எப்படி வரைய முடியும், அதனால அவருமே ஹார்ட் அட்டாக்ல மட்டும் இறந்திருப்பாரு. 6வது கிரிமினல் எல் ஜாப்பனீஸ் போலீஸ் மேல சந்தேகப்படுறாரு, நோட் எழுதிட்டு சாகணும்னு சொல்லியிருப்பாரு. இந்த விஷயம் அவருக்கே தோணாததால அதுவும் நடக்கல, ஹார்ட் அட்டாக்ல மட்டும் இறந்துட்டாரு. இந்த எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் மூலமா லைட் எந்த அளவுக்கு அந்த டெத் நோட் அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியும்னு தெரிஞ்சுக்கிறாரு. அடுத்து லைட் அவர் ஃபாலோ பண்றவரோட பேரை கண்டுபிடிக்கிற வேலையை ஆரம்பிக்கிறாரு. நியூஸ் பேப்பர்ல நேத்தி ஒரு பேங்க் திருட பார்த்து முடியலன்னு பீப்புள் அட்டாக் பண்ணிட்டு ஓடின கிரிமினலை பத்தி போட்டிருக்காங்க. அதை வச்சு லைட் அவரோட பிளானை ஆரம்பிக்கிறாரு. ஸ்கூல்லையே ரொம்ப ஃபேமஸான லைட் யாகமி ஒரு பொண்ணை டேட் பண்ண கூப்பிடுறாரு. அடுத்த நாள் லைட் டேட்டிங்க்கும் போறாரு. அதை அவனும் ஃபாலோ பண்ணிட்டே வரான். அப்போ லைட் வீக்கெண்ட்ஸ்ல ஸ்கூலுக்கு போறான், ஹாலிடேஸ்ல டேட்டிங் போறான். ஸோ சீஃப் யாகமி பையன் லைட் யாகமி மேல எந்த டவுட்டும் வரல, நார்மலா தான் இருக்கான்னு ரிப்போர்ட் எழுதுறாரு. அப்புறம் பஸ்லையும் லைட் யாகமியும் ஃபாலோ பண்றாரு. அதே பஸ்ல அந்த பேங்க் திருட பார்த்த கிரிமினலும் ஏறான். கன்னை எடுத்து பஸ் டிரைவரை மிரட்டி பஸ்ஸை ஹைஜாக் பண்ணிட்டதா சொல்லி கால் பண்ணி போலீஸ்ட பேங்க்ல மிஸ் ஆன பணத்தை 2 ஸ்டாப்ல எடுத்துட்டு வந்து தர சொல்றாரு. லைட்டும் வேணும்னு ஒரு லெட்டர்ல அவரோட கேர்ள் ஃப்ரெண்ட பயப்படாத, சான்ஸ் கிடைக்கிறப்ப அவனை நான் அட்டாக் பண்றேன் எழுதி காட்டுறாரு. அதை பார்த்த லைட்டை ஃபாலோ பண்ற எஃபிஐ ஏஜென்ட் லைட் கிட்ட நான் பாத்துக்கிறேன்னு சொல்றாரு. பட் லைட், நீங்களும் அந்த கிரிமினல் கூட வந்திருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாரு. அப்போ அந்த ஏஜென்ட் எப்படியும் லைட் சஸ்பெக்ட் இல்ல, அவன் ஒரு நார்மலான பையன் அப்படின்னு அவர்கிட்ட அவரோட ஐடியை காட்டுறாரு. அப்போ அந்த ஏஜென்ட் நேம லைட் கண்டுபிடிச்சிடுறாரு. லைட் வேணும்னு ஒரு பீஸ் ஆஃப் பேப்பரை கீழே போட்டு எடுக்க போறாரு. அதை பார்த்த கிரிமினல் அந்த பேப்பரை எடுக்கிறான். அதை தொட்டதுமே கிரிமினல் கண்ணுக்கு ரியூக் தெரிய ஆரம்பிக்குது, பிகாஸ் அந்த பேப்பர் டெத் நோட்டோட பேப்பர். கிரிமினல் ரியூக்கை பார்த்து பயப்படுறான், எஃபிஐ ஏஜென்ட் ஹாலோசினேஷன் பண்ணிக்கிறான்னு நினைக்கிறாரு. ரியூக்கை பார்த்து பயந்து கிரிமினல் பஸ்ல இருந்து இறங்கி ஓடும் போது கார்ல அடிபட்டு இறந்துடுறாரு. லைட் டெத் நோட்ல காஸ் ஆஃப் டெத் ஆக்சிடென்ட்னு எழுதிட்டு இந்த கிரிமினல் இதெல்லாம் பண்ணிட்டு சாகணும்னு எழுதியிருப்பாரு. லைட் இது மூலமா எல் போலீஸ் ரிலேட்டடான பர்சன்ஸ் ஃபாலோ பண்ண எஃபிஐ யூஸ் பண்றதை கண்டுபிடிக்கிறாரு. அதோட அவரை ஃபாலோ பண்ற எஃபிஐ ஏஜென்ட்டோட நேமையும் கண்டுபிடிக்கிறாரு. அப்புறம் எஃபிஐ ஏஜென்ட் லைட் கிட்ட, நான் போலீஸ் ரிலேட்டடான பர்சன்ஸை இன்வெஸ்டிகேட் பண்ண வந்திருக்கேன், இதை நீ உங்க அப்பாட்ட கூட சொல்லக்கூடாதுன்னு சொல்றாரு. லைட்டும் மனசுக்குள்ள சொன்னா எனக்கு தான் ப்ராப்ளம் நினைச்சுக்கிட்டு எஃபிஐ ஏஜென்ட் கிட்ட சொல்ல மாட்டேன்னு சொல்றாரு. எஃபிஐ ஏஜென்ட் ரே பம்பர் வீட்டுக்கு போயிட்டு அவரோட ஃபியான்சி கிட்ட பஸ்ஸில் நடந்த ஆக்சிடென்ட் பத்தி சொல்றாரு. அவங்களோட ஃபியான்சையும் முன்னாடி எஃபிஐ ஏஜென்ட்டாக இருந்தவங்க தான், பட் இப்போ வேலையை விட்டுட்டாங்க. ரே பம்பரோட ஃபியான்சே ரே பம்பர் கிட்ட, நீங்க ஒரு கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ண போயிருக்கீங்க, அங்க ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு, உங்களுக்கு எதுவும் டவுட் வரலையான்னு கேட்குறாங்க.
அதுக்கு ரே கேஸை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிடுறாரு. லைட் ரே பம்பரை பார்த்து அன்னைக்கே நேம் எழுதுனா மாட்டிப்போன்னு 1 வீக்குக்கு அப்புறம் டெத் நோட்டில் அவர் பேரை எழுதலான்னு ரியூக்கிட்ட சொல்கிறாரு. அது வரைக்கும் லைட் எப்பவும் போல் பல கிரிமினல்ஸை கொண்டுக்கிட்டே இருக்காரு. லைட் ஒரு கிரிமினல் மூலியமாகவும் பாதி பாதியாக எல்லுக்கு மெசேஜ் அனுப்புகிறாரு. ஃபஸ்ட்டு எல்லுக்கு டூ யூ நோ நோ, அப்புறம் ஷினிகாமின்னு மெசேஜ் அனுப்பியிருப்பாரு. ஷினிகாமி இருக்காங்கன்னு உனக்கு தெரியுமான்னு லைட் கிரிமினல்ஸ் மூலியமாக எல்கிட்ட சொல்கிறாரு. 1 வீக்குக்கு அப்புறம் ஒரு ரோட்டில் லைட் ரியூ கிட்ட இந்த ஏரியாவில் உள்ள கிரிமினல்ஸை வச்சு எக்கச்சக்க எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணேன், அதில் டெத் நோட்டை என்னால் இன்னும் நல்லா புரிஞ்சிக்க முடியுதுன்னு சொல்கிறாரு. லைட் நேமை எழுதாமலே காஸ் ஆஃப் டெத்தையும் டீட்டெயில்ஸ் ஆஃப் டெத்தையும் எழுதி வச்சுட்டு அப்புறம் நேமை எழுதினாலுமே அவங்க எழுதி வச்ச மாதிரியே இறந்துடுவாங்க. ரியூக்கு இந்த விஷயம் எனக்கு கூட தெரியாதுன்னு சொல்லுது. லைட் ரேப் பம்பர் பின்னாடி போய் நின்று நான் கீரா திரும்பினா நீ செத்தன்னு சொல்கிறாரு. கீரா ஃபஸ்ட்டு நான் கீரான்னு உனக்கு ப்ரூவ் பண்ணுறேன்னு சொல்லி பக்கத்தில் இருந்த ஒருத்தவனை கொள்றாரு. அப்புறம் அவன் எவிடன்ஸே இல்லாமல் பல செக்ஷுவல் அசால்ட்லாம் பண்ண கிரிமினல்னு சொல்கிறாரு. அடுத்து கீரா எனக்கு உன்னை பற்றின எல்லாமே தெரியும், நான் சொல்கிற மாதிரி பண்ணலைன்னா உன்னோட ஃபியான்சேவை கொண்டுடுவேன்னு சொல்கிறாரு. கீரா அவரோட லேப்பில் இருந்து அவர் கூட ஜப்பானுக்கு வந்த எஃபிஐ ஏஜென்ட்ஸோட டீட்டெயில்ஸை கேட்குறாரு. அந்த லேப்பில் அந்த டீட்டெயில்ஸ்லாம் இல்லைன்னு ரே பம்பர் சொல்கிறாரு. கீரா அப்புறம் ஒரு கவரை கொடுத்து அதில் உள்ள டிரான்ஸ் ரிசீவர் வழியாக அவர் சொல்கிறதை கேட்டு அப்படியே செய்ய சொல்கிறாரு. ரேவை ஒரு ட்ரெயினில் ஏற சொல்கிறாரு. ஏறி டோர் பக்கத்தில் உள்ள சீட்லேயே உட்கார சொல்கிறாரு. கீரா எத்தனை எஃபிஐ ஏஜென்ட்ஸ் ஜப்பானுக்கு வந்திருக்காங்கன்னு கேட்குறாரு. 12 பேரும் ரே பம்பர் சொல்கிறாரு. கீரா ரேவை உன்னோட இன்சார்ஜ் ஆஃபீஸர் நேமை அந்த கவரில் உள்ள பேப்பரோட டாப்பில் எழுத சொல்கிறாரு. இப்போ அந்த இன்சார்ஜ் ஆஃபீஸர் உங்களுக்கு எல்லா ஏஜென்ட்ஸோட ஃபோட்டோ நேமோட எல்லா டீட்டெயில்ஸுமே அனுப்புவாருன்னு கீரா சொல்கிறாரு. அது வந்ததுமே ஒரு ஃபோட்டோவுமே நல்லா பார்த்து அந்த பேப்பரில் அவங்களோட பேரை எழுத சொல்கிறாரு. அது எல்லாத்தையும் முடித்ததும் டிரான்ஸ் ரிசீவர் அந்த பேப்பர் எல்லாத்தையுமே கவரில் போட்டு அங்கேயே வச்சுட்டு ட்ரெயினில் இருந்து இறங்க சொல்கிறாரு. இறங்கினதுமே ரே பம்பர் ஹார்ட் அட்டாக்ல இறந்துடுறாரு. லைட்டும் கவரை எடுத்துட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. ரே பம்பரோட மற்ற ஏஜென்ட்ஸும் இறந்துடுறாங்க. எப்படின்னா ரே பம்பருக்கு கவரில் கொடுத்த பேப்பர் டெத் நோட்டோட பேப்பர் ஃபஸ்ட்டு இன்சார்ஜ் ஆஃபீஸர் எப்படியும் எல்லா எஃபிஐ ஏஜென்ட்ஸோட டீட்டெயிலையும் வச்சிருப்பாரு. ஒரு இன்சார்ஜ் ஆஃபீஸரோட ஃபேஸ் கீழே ஒர்க் பண்ணுற எல்லாருக்கும் தெரியும். ஸோ லைட் ஃபஸ்ட்டே டெத் நோட்டில் மேலே ஒரு கார்னரில் எல்லா ஆஃபீஸருக்கும் எல்லா ஃபைலையும் அனுப்பிட்டு ஹார்ட் அட்டாக்ல சாகணும்னு மட்டும் எழுதி வச்சிருப்பாரு. அந்த டாப்பில் இன்னொரு கார்னரில் தான் லைட் ரேவை இன்சார்ஜ் ஆஃபீஸரோட பேரை எழுத சொல்லுவாரு. ஸோ இன்சார்ஜ் ஆஃபீஸர் எல்லா எஃபிஐ ஏஜென்ட்ஸோட டீட்டெயிலுமே எல்லா ஏஜென்ட்ஸ்க்கும் அனுப்பிட்டு ஹார்ட் அட்டாக்ல செத்துடுவாரு. அதில் ஒரு எஃபிஐ ஏஜென்ட்டான ரேக்கும் டீட்டெயில் வரும். அந்த டீட்டெயிலை வச்சு தான் ரேவை எல்லாரையும் டெத் நோட்டில் நேமை எழுதி அவருக்கே தெரியாமல் கொண்டுட்டாரு. எஃபிஐ ஏஜென்ட்ஸோட சீஃப் எல்லுக்கும் ஜப்பான் சீஃப் போலீஸ் யாகமிக்கும் கால் பண்ணி ஏஜென்ட்ஸ்லாம் இறந்துட்டதை சொல்கிறாரு. எல் ஜப்பான் போலீஸ் மேலேயே சந்தேகப்பட்டாருன்னு எல்லாருமே கோவப்படுறாங்க. எல்லுக்கு அடுத்த விக்டம் மூலிமா லவ் ஆப்பிள்னு லைட் மெசேஜ் அனுப்புகிறாரு. ஷினிகாமிக்கு ஆப்பிள் பிடிக்கும் சும்மா ஒரு மெசேஜை அனுப்பி லைட் விளாடுறாரு. ரே இறந்ததுக்கு அவங்க ஃபியான்ஸே ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. யாகமி அவங்க பசங்க கிட்ட கீரா கேஸில் உயிர் போகக்கூட வாய்ப்பு இருக்குது, ஆனாலும் அதை பண்ணி தான் ஆகணும்னு சொல்கிறாரு. லைட் உங்களை நினச்சா பெருமையாக இருக்காப்பான்னு சொல்லி மோட்டிவேட் பண்ணுறாரு. கீராவால் உயிர் போக அதிக வாய்ப்பு இருக்கிறதுனால விருப்பம் இருந்தால் மட்டும் ஒர்க்கில் இருக்க சொல்லி சீஃப் சொல்கிறாரு. பல பேருமே வேலையை விட்டு போயிடுறாங்க. கடைசியில் சீஃபோட சேர்த்து 5 போலீஸ் தான் இருக்காங்க. ரேவோட ஃபியான்ஸே அவங்களே என்ன நடந்துச்சுன்னு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. எல்கிட்ட இந்த 5 போலீஸுமே நாங்கள் உயிரை கொடுக்க ரெடி ஆகிட்டோம், இனிமேல் உங்களோட ஃபேஸை இதுக்கப்புறம் மறைச்சி வச்சுருந்தா சரிப்பட்டு வராதுன்னு சொல்கிறாங்க. எல் ஓகே சொல்லி யாருக்காவது போகணும்னு தோணுன்னா இப்போவே போயிடுங்கன்னு சொல்கிறாரு. சீஃப் போலீஸும் அவரோட அசிஸ்டன்ஸும் ஒரு ஹோட்டலுக்கு எல்லாம் மீட் பண்ண போகிறாங்க. எல் பார்க்க அவங்களாம் எதிர்பார்த்த மாதிரியே இல்லை, டோட்டலாகவே பார்க்க வீரடாக இருக்காரு. எல் போலீஸ் கிட்ட இனிமேல் எந்த டீட்டெயில்ஸுமே எதுலையுமே சேவ் பண்ணாதீங்க, உங்கள் மெமரியில் மட்டும் சேவ் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறாரு. அப்புறம் எல் எல்லா டீட்டெயில்ஸுமே போலீஸ் கிட்ட ஷேர் பண்ண ஆரம்பிக்கிறாரு. எல் இனிமேல் உங்களோட நேமை யாருக்கிட்டையுமே சொல்லாதீங்க, இனிமேல் என்னை எல்லன்னு கூப்பிட வேணான்னு சொல்லி ரியூஸ் ஆகின்ற ஃபேக் நேமை சொல்லி கூப்பிட சொல்கிறாரு. போலீஸ் மட்ஸோட கீரா நியூஸில் போடுற கிரிமினல்ஸ் இதெல்லாம் சொல்கிறான், கொஞ்ச நாளைக்கு கிரிமினல்ஸ் நேமை நியூஸில் போடாமல் இருக்கலாம்னு சொல்கிறாரு. அதுக்கு எல் அப்படி பண்ணால் நார்மல் பீப்புள்ஸையும் கீரா கொல்ல வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாரு. எப்படின்னா ஃபஸ்ட்டு நியூஸில் எல் சேலஞ்ச் பண்ணப்பவே எல் நல்லவன் தெரிஞ்சு தான் கொல்ல ட்ரை பண்ணாரு. அதனால் கீரா தோக்குறோன்னு தெரிஞ்சால் இன்னசென்ட் பீப்புள்ஸையும் கொல்ல வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாரு. கீரா எஃபிஐ ஏஜென்சியுமே கொண்டதால் இன்டர்நேஷ்னல் போலீஸ் 1500 இன்வெஸ்டிகேட்டர்ஸை ஜப்பானுக்கு அனுப்பியிருக்கிறதா எல் சொல்கிறாரு. பட் அவங்க ரொம்ப சீக்ரெட்டாக தான் ஒர்க் பண்ணுவாங்கன்றதையும் சொல்கிறாரு. கீரா தனியாக தான் ஒர்க் பண்ணுறான்றதையும் எல் போலீஸ்க்கு கிளியர் பண்ணுறாரு. எஃபிஐ ஏஜென்ட்ஸ் வந்து 5 நாளைக்கு அப்புறம் தான் கீரா 6 கிரிமினல்ஸை வச்சு எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணியிருப்பாரு. எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி 8 நாளைக்கு அப்புறம் எஃபிஐ ஏஜென்ட்ஸும் இறந்துட்டாங்க.
ஸோ எலி இந்த 5 நாளைக்குள்ளே எஃபிஐ ஏஜென்ட்ஸ் ஃபாலோ பண்ண யாரோ தான் கீராவாக இருக்க முடியும்னு சொல்கிறாரு. அதே மாதிரி இந்த 8 நாள் கேப்பை கீராவை நம்ம கண்டுபிடிச்சிடக்கூடாதுன்னு தான் விட்டு இருக்கணும்னு சொல்கிறாரு. எஃபிஐ ஏஜென்ட்ஸ் அந்த 5 நாளைக்குள்ளே யாரெல்லாம் ஃபாலோ பண்ணாங்கன்ற டீட்டெயிலை போலீஸ்ட்ட எல் கொடுத்து இன்வெஸ்டிகேட் பண்ண சொல்கிறாரு. எல்லே ஸ்ட்ரைட்டாக அவரோட லைஃபை சாக்ரிஃபைஸ் பண்ண ரெடியானதால எல்லா போலீஸுமே எல்லாம் நம்புகிறாங்க. எல் உங்களில் யாருமே கீரா இல்லைன்னு நான் தெரிஞ்சுக்க உங்கள் கூட தனித்தனியாக பேசணும்னு சொல்கிறாரு. போலீஸும் ஒத்துக்கிறாங்க. எல் இன்னும் ஒரு மிஸ்டேக் பண்ணால் கீரா மாட்டிப்பான்னு நினைக்கிறாரு. லைட் இனிமேல் மிஸ்டேக்கே பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. லைட்டுக்கு எங்கேயாவது ஏதாவது ஒரு மிஸ்டேக்கை பண்ணிவிட்டு அதை விட்டுட்டு வந்திருப்போன்னு தோணுது. பட் அவருக்கு அது என்னன்னு தெரியலை. டெத் நோட்டோட 2 ரூல்ஸை இப்போ நம்ம தெரிஞ்சுப்போம். ஒன்று, ஒரு ஹியூமன் டெத் நோட்டை இடத்துல யூஸ் பண்ணிட்டான்னா அந்த டெத் நோட்டோட ஒரிஜினல் ஷினிகாமி 39 நாளுக்குள்ளே நோட்டை எடுத்த ஹியூமன் கிட்டே போகணும். 2, ஒரு ஷினிகாமி யாருக்குமே ஃபேவர் பண்ணக்கூடாது, எந்த டெத்தும் நடக்காமல் ப்ரிவெண்ட்டும் பண்ணக்கூடாது. லைட்டோட அம்மா லைட்டோட சிஸ்டர்கிட்ட உங்கள் அப்பா நைட்டு வீட்டுக்கு வரலை, அந்த ட்ரெஸ்ஸை எடுத்துகிட்டு போய் ஹெட் குவார்ட்டர்ஸில் கொடுத்துட்டு வான்னு சொல்கிறாங்க. லைட் அவரே கொடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு போகிறாரு. அப்படியே ஹெட் குவார்ட்டர்ஸில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்ட மாதிரியும் இருக்கும்னு நினைக்கிறாரு. ரே பம்பரோட ஃபியான்ஸே பஸ் ஹைஜாக்கிங் நடந்த அன்னைக்கு அந்த ஏரியாவில் 4 பேர் ஹார்ட் அட்டாக்ல இறந்துருக்காங்க. ஸோ அந்த கார் ஆக்சிடென்ட்டையுமே ஏன் கீரா பண்ணியிருக்க கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அப்புறம் தான் கீராவால் ஹார்ட் அட்டாக்ல மட்டும்தான் கொல்ல முடியும்னு இல்லை, பல வழியிலுமே கொல்ல முடியும்னு புரிஞ்சுக்கிறாங்க. லைட் ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு போகிறாரு. அங்கே ரே பம்பரோட ஃபியான்ஸே கீரா பற்றி ஒரு இன்ஃபர்மேஷன் தெரியும், அதை ஹெட் குவார்ட்டர்ஸில் சொல்லணும்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட லைட்டுக்கு செம ஷாக்கு. அப்படியே நார்மலாக பேச ஆரம்பிக்கிறாரு. ஆஃபீஸில் அவங்க அப்பா வந்து ட்ரெஸ்ஸை கொடுக்க சொல்கிறாரு. அந்த ரிசப்ஷனிஸ்ட் போன வருஷம் ஒரு கேஸை சால்வ் பண்ண மாதிரி இந்த கீரா கேஸுமே நீ தான் சால்வ் பண்ண போறியான்னு ஒரு கியூரியாசிட்டியில் கேட்குறாரு. லைட் அப்புறம் ரே பம்பரோட ஃபியான்ஸே கிட்ட அவங்க அப்பா தான் இந்த கீரா கேஸை ஹேண்டில் பண்ணுறதா சொல்லி நல்லா பேசி எல்லா இன்ஃபர்மேஷனையுமே கேட்டு தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாரு. அவங்களோட பேரையும் அவங்க ரே பம்பரோட ஃபியான்ஸேன்றதையும் இந்த பஸ் ஹைஜாக்கிங்கில் கீரா இருந்திருக்க வாய்ப்பு இருக்குன்றதையும் சொல்கிறாங்க. லைட்க்கு அவர்கிட்ட ரேவோட ஃபியான்ஸே வந்ததை காடே பண்ண ஹெல்ப்பாக ஃபீல் பண்ணுறாரு. இதோட டெத் நோட் சீரீஸோட எபிசோட் 4, 5 and 6 ஸ்டோரி முடியுது. அடுத்த வீடியோவில் லைட் ரேவோட ஃபியான்ஸேவை கொண்டாரா இல்லையான்னு பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை சேனலுக்கு கொடுங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோவோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது எஸ்கே டாட்டா. பை பை.